மார்னிங் ப்ரோ தன்னோட ரெண்டாவது ஓவர் போடுறதுக்கு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே வெல்கம் ஷாட்டுங்க, சரியான ஒரு பவுண்ட்ரி, அங்கே பாயிண்ட்டுக்கும் தேடுமேனுக்கும் கேப்பில் பிரிச்சுட்டு போயிருக்கீங்க, சரியான ஒரு ஷாட். ஃபர்ஸ்ட் பாலே வந்து பவுண்ட்ரி அடிச்சிருக்காருங்க, நல்ல ஃபார்மில் இருக்கார். நல்ல பாலை வர விட்டு ஒரு தட்டுங்க, ரெண்டு பேர்த்துக்கு கேப்பில் பிக்கப் பண்ணவே முடியாது. அண்ட் செகண்ட் பால் இந்த டைம் கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்திருக்காரு, லெக் சைட் அடிச்சிருக்காரு, ஒன்று ரெண்டாக கிடைக்கும். அண்ட் தேர்ட் பால் அகைன் இது ஒரு ஆஃப் சைடு கட்டுங்க, அங்கே ஃபீல்டிங்கில் செந்தில் பவுண்ட்ரியை தட்டுப்பாரான்னு சொல்லி பார்க்கலாம். சேவ் பண்ணியிருக்காருங்க, ரெண்டு ரெண்டு சேவ் பண்ணியிருக்காரு. கம்ஃபர்டபுளாக டூஸ் ஓடி இருக்காங்க. ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு பாலுமே வந்திருக்கு. இந்த ஓவரோட ஃபோர்த்து பால் ஒரு யார்க்கர் லாங் ஆஃபில் அடிச்சிருக்காருங்க, ஒன்று ரெண்டாக கிடைக்கும். இந்த ஓவரோட அஞ்சாவது பால் என்ன ஆகுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வைட் லெக் அம்பையர் வந்து மேலே படலன்னு சொல்லியிருக்காரு, அதன் காரணத்தினால் வைட். அஞ்சாவது பால் ரீபால் உள்ளே கொண்டு வந்திருக்காருங்க. யார்க்கர் பாலுக்கான ஒரு முயற்சி, லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு, ஒன் ரெண்டாக கிடைக்கும். அருமையாக போட்டிருக்காருங்க. ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரி, இருந்தாலும் கம்பேக் கொடுத்துருக்காரு. இந்த ஓவரோட கடைசி பால் பெரிய ஷாட் கிடைக்குமா, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஸ்டெம்பை பறக்கூட்டிருப்பார், சரியான ஒரு யார்க்கரோட கம்ப்ளீட்